சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு தொழில் ரீதியான வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன அப்படின்னு பட்டியல் போட்டோம் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அதுல ரொம்ப முக்கியமானது நெட்வொர்க். ஒரு ரீசர்ச் படி 80% வேலைகள் யாருக்கு நல்ல நெட்வொர்க் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்குதாம். மிச்சம் இருக்கிற 20% தான் இந்த மெரிட், அதுக்கப்புறம் இந்த ரெக்கமெண்டேஷன் மாதிரியான மெத்தட்ஸ் மூலமா கிடைக்குதாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஒரு பிசினஸ் சேல்ஸுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி விளம்பரங்களை அணுகும். அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரை பண்ணும்போது 25 பேருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆனாதான் அதுல ஒருத்தர் தான் நம்முடைய பிசினஸ்க்கு கஸ்டமரா கன்வெர்ட் ஆகறாங்களாம். ஆனா இதுவே வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது இவங்க கிட்ட போங்க, இவங்க நல்லா பண்ணி கொடுக்கறாங்க, இந்த கடை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியா ரெக்கமெண்ட் பண்ணும்போது 3 பேருக்கு ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல 2 பேர் கஸ்டமரா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். இதுதான் பவர் ஆஃப் நெட்வொர்க். உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய கனெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் வெல்த்தியாகவும் மாற முடியும். சரி, உங்களுடைய அடுத்த கேள்வி இதுவா தான் இருக்கும், அந்த அளவுக்கு நெட்வொர்க்கிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதற்கான பதிலை தான் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் கொலாபரேஷன், ரிலேஷன்ஷிப் அண்ட் நெட்வொர்க்கிங்க பத்தி ரொம்ப காலமா ஸ்டடி பண்ண கெய்த் ஃபெராசியோட நெவர் ஈட் அலோன் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். Number 1, networking is the art of giving what will help them achieve their goals. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா மத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுக்கறீங்க அப்படினா ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க்கை நீங்க கிரியேட் பண்ண முடியும். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கெய்த் ஃபெராசி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா சயின்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற இந்த 3 ஃபீல்ட்லயும் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. இவருடைய நெட்வொர்க்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ரொம்ப முக்கியமான 5000 பேரோடு இவர் நல்ல விதமான ஒரு கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்றாரு. அது சில நாடுகளுடைய பிரசிடென்ட்டும் அடக்கம். அந்த அளவுக்கு நிறைய பேர் இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா இவர் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்கணும். இவங்க எல்லாருமே பரம்பரை பணக்காரங்களாவோ இல்ல பிசினஸ் பீப்புளாகவோ இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மை அது இல்ல. கெய்த் ஃபெராசியோட ஃபேமிலி, இவர் சின்ன வயசா இருக்கும் போது இத்தாலியில இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தாங்க. இவருடைய அப்பா அங்க இருந்த ஒரு லோக்கல் ஃபேக்டரியில ஒரு கூலி தொழிலாளியா வேலை செய்யறாரு. எல்லா அப்பா அம்மாவையும் போல இவருக்கும் தன்னுடைய பையனான கெய்த் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த ஸ்கூலுக்கு பணம் கட்டுறதுக்கான ஃபீஸ் இவர்கிட்ட போதுமானதா இல்ல அப்படிங்கறதுனால இவர் வேலை செய்யற ஃபேக்டரியோட டைரக்டர்ஸ் டைரக்டா இவர் மீட் பண்ணி, சார் எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன், அவனை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு எனக்கு போதுமான வசதி இல்ல, என்னுடைய பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கான காரணம், கெய்த்தோட அப்பா ரொம்ப நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் கெய்த் ஃபெரோசி அந்த ஊர்ல இருந்த நல்ல உயர்தர ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்க அவர் நினைச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கல. கெய்த் ஃபெரோசி ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்ததுனால அவர்னால சரியா ஸ்கூலுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியல. அவருடைய தோற்றத்தையும் அவருடைய ட்ரெஸ்ஸையும் பார்த்த சக மாணவர்கள் அவரை பார்த்து கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஃபெரோசி மனம் தளராம தன்னுடைய மனோதிடத்தை இந்த இடத்துல வளர்த்துக்கிட்டு தன்னுடைய ஸ்கூல் லைஃபையும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. 1970களில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகுது. அதனுடைய விளைவா கெய்த் ஃபெரோசியோட அப்பாவுக்கு வேலை பறி போகுது. 6 மாசமா அவருக்கு எந்த விதமான வேலையோ வருமானமோ இல்ல. தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கெய்த் ஃபெரோசி வேலைக்கு போகணும்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ அவருக்கு வயசு 11. அந்த ஊர்ல இருந்த ஒரு லோக்கல் கோல்ஃப் கிளப்ல எடுபுடி வேலைக்கு ஜாயின் பண்றாரு. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கோல்ஃப் விளையாடும் போது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த கோல்ஃப் கிளப்ஸ ஒரு பேக்ல போட்டு அவங்க பின்னாடியே தூக்கிட்டு போகணும். இந்த பணக்காரங்களை எல்லாம் பார்க்கும் போது கெய்த் ஃபெரோசியோட மனசுல ஒரு கேள்வி உருவாகுது, ஏன் குறிப்பிட்ட சில பேர் மட்டும் பணக்காரங்களா இருக்கிறாங்க, ஏன் மத்தவங்க இல்ல அப்படின்னு அந்த கேள்வி அவங்களுடைய மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அவருடைய அப்சர்வேஷன்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்க ஆகிறதுக்கு மத்தவங்களுடைய சப்போர்ட் தான் காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கு, அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா சரியான நபரை அவங்க ரீச் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறாங்க இல்ல கொடுக்கறாங்க. அப்பதான் கெய்த் ஃபெரோசி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, ஏழ்மை அப்படிங்கறது பணம் இல்லாத ஒரு நிலை கிடையாது, யாருக்கு சோசியல் கேபிட்டல் இல்லையோ அவங்க தான் உண்மையாகவே ஏழையா இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. சோசியல் கேபிட்டல் அப்படின்னா
நாம சமுதாயத்துல சரியா இயங்குறதுக்கு, சரியா வளர்ச்சி அடையறதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய நெட்வொர்க், அதாவது கான்டாக்ட்ஸ். மத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாம கொடுக்கணும், அப்பதான் அவங்களுடைய ஸ்ட்ராங் நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியும்னு ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லைங்களா. அதை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு மூணு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். முதலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் எவ்ரிதிங், எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்த பத்தியும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற எல்லா விஷயங்களை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டடி த க்வெஸ்சன், மத்தவங்களுக்கு கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேள்விகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது கம் ப்ரிபேர்ட், அந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிங்க. இத பண்ணிட்டாவே மத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களால கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. சரி, இப்ப நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். கெய்த் ஃபெரோசி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வேலை செய்யற அந்த கோல்ஃப் கிளப் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. அது ரிலேட்டடா அவர்னால என்னென்ன முறைகள்ல கத்துக்க முடியுமோ, தெரிஞ்சுக்க முடியுமோ, அதையெல்லாம் பண்ணி கோல்ஃப பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருடைய வேலை நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த கோல்ஃப் கோர்ஸ பத்தி கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்றாரு. அங்க எவ்வளவு ஹோல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஹோலோட தன்மை என்ன, எந்த கோல்ஃப் கிளப் எந்த மாதிரியான ஹோல்ஸுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டடி பண்றாரு. இதுக்கப்புறம் இவரு கோல்ஃப் கிளப்ஸ் சுமந்துட்டு போகும்போது யாராவது ஒரு பணக்காரர் எந்த கோல்ஃப் கிளப் பயன்படுத்தி அடிச்சா நல்ல ஷாட் அடிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இந்தாங்க இதை எடுத்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கெய்த் ஃபெரோசி ஒரு கோல்ஃப் கிளப் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதை பயன்படுத்தி அந்த பணக்காரர் அந்த பால் அடிக்கும் போது அவர்னால சரியான ஒரு ஷாட்டை அடிக்க முடிஞ்சது. இது அவர் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அங்க வர நிறைய பேருக்கு இவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அந்த இடத்துல இவர் கொஞ்சம் பிரபல்யமாக ஆரம்பிச்சாரு. நம்பர் 2, ஸ்ட்ரெங்தன் யுவர் ரிலேஷன்ஷிப் பிஃபோர் யூ நீட் டு கெட் சம்திங் அவுட் ஆஃப் இட். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை மத்தவங்க கிட்ட இருந்து, அதாவது உங்களுடைய நெட்வொர்க் கிட்ட இருந்து நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை நீங்க உருவாக்கி இருக்கணும். இந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குனதுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்கணும். கெய்த் ஃபெரோசி வேலை செஞ்சுட்டு இருந்த கோல்ஃப் கிளப்புக்கு மிஸ்டர் போலன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊர்ல இருந்த மிகப்பெரிய ஒரு மரக்கடையை நடத்திட்டு இருந்த ஒருத்தருடைய மனைவியும் ஜாயின் பண்றாங்க. அவங்க கோல்ஃப் விளையாடும் போது கெய்த் ஃபெரோசி கிட்ட சஜஷன்ஸ் கேட்டாங்க. கெய்த் ஃபெரோசி முன்னாடியே ப்ரிப்பேர் ஆனதுனால அவர்னால சரியான சஜஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சது. அதை கேட்டு மிஸ்ஸஸ் போலன் விளையாண்டதுனால அவங்கனால அன்னைக்கு அந்த கோல்ஃப் மேட்ச் ஜெயிக்கவும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் தொடர்ச்சியா மிஸ்ஸஸ் போலன் கெய்த் ஃபெரோசி கிட்ட நிறைய ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் கேட்டு கோல்ஃப் விளையாட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கோல்ஃப் ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் ஒரு நாள் கெய்த் ஃபெரோசிய பார்த்து, இன்னைக்கு என் வீட்டுக்கு வரையாப்பா, என்னுடைய மகன் ஒருத்தர் இருக்கான், அவனை உனக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கெய்த் ஃபெரோசி, இல்லங்க எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துடுறாரு. இதுக்கப்புறம் இப்படியே சில மாதங்கள் ஓடுது. கெய்த் ஃபெரோசிய மிஸ்ஸஸ் போலனுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் கெய்த் ஃபெரோசிய அவருடைய வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கோல்ஃப் கோர்ஸ்ல இருந்த அவங்களுடைய நிறைய நண்பர்களுக்கும் கெய்த் ஃபெரோசிய பத்தி சொல்லி இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறாங்க. கெய்த் ஃபெரோசியோட லைஃப்ல இவங்க ஒரு சில உதவிகளையும் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம், கெய்த் ஃபெரோசி ஆரம்பத்துல அவருடைய நாலேஜ ஷேர் பண்ணி மிஸ்ஸஸ் போலனுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இன்சிடென்ட் தான் காரணம். இதுக்கப்புறம் போலன் ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மாறிட்டாரு. நெட்வொர்க்கிங் அப்படிங்கறதும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் தான். என்னுடைய பிசினஸ் ப்ரமோட் பண்ணணும், அல்லது எனக்கு ஒரு புது பொசிஷன் தேவைப்படுது, அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும், இதுக்காக நான் நெட்வொர்க் பயன்படுத்துறேன் அப்படின்னு சுயநலமா உங்களுடைய நெட்வொர்க் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே அந்த நெட்வொர்க் உங்களுக்கு கை கொடுக்காது. மத்தவங்களுக்கு உண்மையாகவே நீங்க உதவி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மத்தவங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு என்னைக்குமே தயக்கம் காட்ட மாட்டாங்க. நம்பர் 3, இட்ஸ் நாட் வாட் யூ நோ தட் மேட்டர்ஸ் பட் ஹூம் யூ நோ. இந்த சமுதாயத்துல என்னதான் நமக்கு அறிவு திறமை இது எல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல இதை மற்ற மக்களுக்கு பெரிய அளவுல கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா ஒரு நெட்வொர்க் அப்படிங்கறது தேவைப்படுது, அதாவது மத்தவங்களுடைய உதவி தேவைப்படுது. இங்கதான் நெட்வொர்க் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நண்பர்களே, அடுத்த முறை நீங்க ஒரு நபரை சந்திக்க போறீங்க, அந்த நபர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அவரோட ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு விரும்பினீங்க அப்படின்னா இந்த வீடியோல சொல்லப்பட்ட அந்த மூன்று கருத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை பின்பற்றுங்க. நிச்சயமா இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உருவாக்குவீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.